ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கமெண்ட்டில் வந்து நிறையா பேர் வந்து வரலாறு மட்டும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ப்ரோ எப்படி படிக்கிறது அப்படின்னு கேட்டாங்க இதுக்கு வந்து ஒரு எளிமையான ட்ரிக் என்னென்னா அதாவது அடிப்படை ஸ்ட்ராங்காக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து சின்ன வயசில் ஸ்கூல் படிக்கும்போது மைண்ட் மேப் அப்படின்னு ஒன்று நம்ம படிச்சிருப்போம் இப்போ கூட ஸ்கூல் புக்கில் வந்து கடைசி பக்கங்களில் வந்து ஒரு பாடம் முடியுதுன்னா அதில் வந்து மைண்ட் மேப் கொடுத்துருப்பாங்க சயின்ஸ்லலாம் அந்த மைண்ட் மேப் டெக்னிக்கை வந்து நம்ம வரலாற்றில் வந்து யூஸ் பண்ணணும் அதாவது இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு வந்து நான் இதுக்கு முன்னாடி டெல்லி சுல்தானை பற்றி மட்டும் தான் நடத்திருக்கேன் அதை வச்சே நான் உங்களுக்கு சொல்லித்தரேனே அதாவது ஃபஸ்ட்டு வந்து டெல்லி சுல்தான் அப்படின்ட்டுருக்குன்னா இதுக்கு வந்து நம்ம எப்படி உருவாகுதுன்ற கதைலாம் நம்மளுக்கு தெரியும் அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இப்போ வந்து இதில் வந்து ஒரு அஞ்சு வம்சம் இருக்குது அதாவது அடிமை இது அடிமை வம்சம் அடிமை அம்சத்துக்கு அப்புறம் ரெண்டாவது என்ன வரும் கில்ஜி மூணாவது என்ன வரும் துக்லக் இந்த மூணாவது வம்சம் துக்லக் வம்சத்துக்கு அடுத்து என்ன வரும்னா இங்கே வந்து ஒரு படையெடுப்பு வரும் இதுதான் தைமூர் படையெடுப்பு இந்த தைமூர் படையெடுப்புக்கு அப்புறம் என்ன வரும்னா சையது வம்சம் அடுத்து வந்து லோடி எல்லாத்துலேயும் வம்சம் அதாவது இதை நீங்கள் மொதல் மனப்பாடம் பண்ணிடணும் அதாவது டெல்லி சுல்தான்களில் வந்து மொதலாக எடுத்து ஒரு அஞ்சு வம்சம் வருது இந்த அஞ்சுன்ற எண்ணிக்கையை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறோம் அந்த அஞ்சுன்றதை ஞாபகம் இதை வந்து நீங்கள் மோதல் மனப்பாடம் பண்ணிடுறோம் அடிமை வம்சம் கில்ஜி வம்சம் துக்லக் வம்சத்தில் தான் தைமூர் படையெடுத்து வர்றான் இது என்ன ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டு அதுக்கப்புறம் என்ன வருது தைமூர் வந்து ச கிசிற்கான்னு ஒரு ஆளை விட்டு போறாரு அது மூலிமா சையது வம்சம் வருது அடித்து லோடி வம்சம் வருது அப்படின்றது இந்த அஞ்சு வம்சத்தை நீங்கள் மொதல் மனப்பானம் பண்ணி தான் ஆகணும் இது எப்படி வேணாலும் நீங்கள் சாட் கெட் வச்சுக்கலாம் அடித்து கிழிச்சு துவச்சி அப்படின்னு நிறையா வச்சுருப்பாங்க அப்படின்னு வச்சுக்கலாம் அதாவது அடித்து கிழிச்சு துவச்சி அந்த மாதிரி ஏதாவது சாட் வச்சுக்கிறோம் ஆனால் நீங்கள் வந்து இந்த அஞ்சு வம்சத்தை படிச்சு தான் ஆகணும் இதை படித்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா அடிமை வம்சம் இருக்குல்ல அடிமை வம்சத்தில் அரசர்கள் வருவாங்க அவங்க யார் அதாவது முதல் எடுத்தோடனே ஐ பக் ரெண்டாவது யார் இல்துமிஸ் மூணாவது யார் ரஷ்யா நாலாவது யார் பால்பன் இப்போ வந்து அடிமை அம்சத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு நாலு ராஜாக்கள் வந்து இருக்காங்க இன்னும் இருப்பாங்க ஆனால் வந்து இவங்க தான் முக்கியமானவங்க அடுத்து கில்ஜி வம்சம்னு பார்த்தோன்னா பால்பனோட மையம் வந்து கைக்கு பார்த்த வந்து கொண்டுட்டு யார் வருவேன் மொதல் எடுத்தோடனே ஜலாலுதீன் கில்ஜி வருவார் ஜலாலுதீன் கில்ஜி ஜலாலுதீன் கில்ஜி கருத்தாரு அலாவுதீன் கில்ஜி அலாவுதீன் கில்ஜி இவங்க தான் தெற்குல வந்து தேவகிரியை நோக்கி படையெடுத்துலாம் போவாங்க அது பிற்காலத்தில் வந்து துக்ல கோம்சத்தில் வந்து தௌலதாபாத் அப்படின்லாம் மாற்றிடுவாங்க இதெல்லாம் விட்டுருங்க ஆனால் வந்து நம்ம இந்த ரெண்டு தான் படிக்கணும் அதுக்கடுத்து வந்து துக்லகவம்சம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா துக்ளக்கவம்சத்தில் வந்து பார்த்தோம்னா ஒரு மூணு அரசர்கள் இருப்பாங்க இதில் ரெண்டு அரசர்கள் இதில் மூணு அரசர்கள் இது ஏன்னா நம்ம போலீஸ்க்கு படிக்கிறோம்னு சொல்லல ஏழாம் கிளாஸ் புக்கில் தான் இருக்குது அதனால் அதை மட்டும் படித்தாலே போதும் இப்போ வந்து துக்லகவசத்தில் மூணு அரசர்கள் முதல் யாரு கியாசுதீன் ரெண்டாவது யாரு அதாவது ஜானா கான் ஆர் முகமது பின் துக்ளக் மூணாவது யார் பெரோசா துக்ளக் அவ்வளோதான் அதாவது இதோட வந்து துக்ளக் வம்சம் முடிஞ்சிடுது பெராசா துக்லக் இறந்து ஒரு பத்து வருஷம் கழித்து தான் யார் ஒருவ தைமூர் படையெடுப்பு வந்துடுது இந்த இது வந்து இங்கே போயிருது தைமூர் படையெடுப்பு இப்ப இது போட்டோமா அடுத்தது சையது வம்சம் வருதா இப்ப வந்து தைமூர் வந்து படையெடுத்து வந்து இங்க ஜெயிச்சுட்டு போகும்போது என்ன ஆகுதுன்னா அதாவது இங்க வந்து அவரோட அரசு பிரதிநிதி டெல்லியில வந்து யார விட்டு போவானா கிசிர்கான விட்டு போவாங்க தைமூர் போனதுக்கு அப்புறம் இப்ப கிசீர்கான் வந்து சையது வம்சம்ன்ற வந்து தொற்று வச்சிடுறாரு இப்போ வந்து இதில் வந்து ரெண்டே அரசர்களை பத்தி தான் கொடுத்துருவாங்க கிசிர்கானுக்கு அப்புறம் ஆகும்னா ரெண்டாவது வந்து அலாவுதீன் ஆலம்சா வருவார் ஆனால் இவரை பத்தி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறோம் அதாவது என்னன்னா இவர் வந்து எனக்கு டெல்லி சுல்தானியம் வேணாம் அப்படின்ட்டு பதவியை துறந்துருவார் முதன் முதலில் துறந்தவர் இவருக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா அதாவது இந்த நேரத்தில் வந்து இந்த சுல்தானியத்தில் வந்து ஆளுநராக இருக்கவர் யாருன்னா பகலூர் லோடின்னு ஒருத்தர் இருப்பார் அது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா லோடி வம்சத்தை தோட்டி இருப்பாங்க பகலூர் லோடி என்னான்னா சுல்தானா மாறிடுறாரு அதாவது சையத் வம்சத்தில் இவர் வேணான்னு லோடி லோடி வம்சத்துக்கு மாறுது பகலூர் லோடி பகலூர் லோடி பகளூர் லோடிக்கு அடுத்து என்ன வரும்னா ஃபர்ஸ்ட்டு ரெண்டாவது சிக்கந்தர் லோடி ஒருவர் சிக்கந்தர்லோடி கேட்டது மூணாவது யார் வருவா மூணாவது யார் வருவோம்னா சிக்கந்தர்லோடிக்கு அப்புறம் இப்ராஹிம் லோடி அதாவது அவ்வளோ இதில் வந்து மூணு அரசர்கள் ஞாபகம் அதாவது இவ்வளோ தான் இந்த மைண்ட் மேப்ன்றதை ஞாபகம் வச்சுக்கணும் அழகாக அதாவது இது நான் வந்து கொச கொசம் எழுதியிருக்கேன் எனக்கு கையெழுத்து கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் நீங்கள் வந்து கரெக்டாக இந்த மாதிரி இப்படி பிரித்து 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 எழுதணும் அப்புறம் இதில் இருந்து என்னது இந்த மாதிரி பிரித்து பிரித்து படிச்சுங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு எளிமையாக இருக்கும் மொதல் இதை நாங்கள் படித்து இதுதான் அடிப்படை இதில் இருந்து எக்கச்சக்கமான கேள்வி கேட்பாங்க இப்போ இந்த இதில் வந்து மாற்றி மாற்றி கொடுத்துட்டு வரிசை படுத்துக்கன்னு கேட்பாங்க அப்புறம் இதில் வந்து மாற்றி மாற்றி கொடுத்துட்டு வரிசை என்னன்னு கேட்பாங்க அப்புறம் இதில் வந்து தைமூர் படையெடுப்பு வருஷம்னு கேட்கலாம் இந்த அடிப்படையை படித்தாலே கேள்வியில் வந்து எக்கச்சக்கமாக கேட்கலாம் போலீஸ் எக்ஸாம் பொறுத்தலாம் அப்படி தான் இருக்கும் இப்போ வந்து அடுத்த கட்டம் என்ன பண்ணணும்னா இப்போ வந்து ஐபக் என்ன பண்ணார் இல்துமிஸ் என்ன பண்ணாங்க ரஷ்யா என்ன பண்ணாங்க பால்பன் என்ன பண்ணாங்க அதாவது குதிப்பினாரை கட்டை தொடங்கியிருப்பாங்க கட்டி முடிச்சிருப்பார் யாகு பார்த்த வந்து கையில் வச்சுருப்பாங்க ரஷ்யா பால்பன் வந்து நாற்பது நம்பர் குழு ஒழிச்சிருப்பாங்க அப்போது அது உருவாக்கினா யார் இவங்க அப்போ இந்த வரிசைப்படி பார்த்தோம்னா இந்த இது முடிஞ்சு இப்போ இவங்க என்னென்ன பண்ணாங்கன்றது நம்மளுக்கு முடிஞ்சு அப்போ வந்து நம்மளுக்கு என்ன ஆகும் எந்த கேள்வி கேட்டாலும் அதே மாதிரி வந்து அடிமை வம்சத்தை தொற்று ஐபக் கில்ஜி வம்சத்தை தொற்று ஜலாலுதீன் கில்ஜி துக்லக் வம்சத்தை தொற்றுரிச்சர் கியாசுதின சையது வம்சத்துக்கு வந்து கிசிர்கான லோடி வம்சத்துக்கு வந்து பகலூர் லோடி இப்போ இந்த மாதிரி நம்ம படிச்சிடணும் மாதிரி படையெடுப்புன்னு பார்த்தாலும் ஒவ்வொரு படையெடுப்புலேயும் வந்து ஒவ்வொரு ஆட்சியிலையும் ஒவ்வொரு படையெடுப்பு வந்துருக்கும் இப்போ இங்கேருந்து தைமூர்னால் நாதிசா படையெடுப்பு ஒரு ஆட்சியில் வந்திருக்கும் அதே மாதிரி இந்த இடைக்காலத்தில் ஒருத்தர் வந்தாரில் இந்த மாதிரி முகலாயர்கள் நம்ம படிக்கும்போது செர்சா சூரிய வந்திருப்பாங்க இந்த மாதிரி அக்கச்சக்கமானதையும் படித்து வச்சுக்கணும் இதே இதே ஜலாலுதீன் கிழ்சியை பற்றி பார்த்தோம்னா அலாவுதீன் கிழி வந்து இங்கே படையெடுத்து வந்துருப்பார் அதாவது இங்கே தேவகிரிக்கு வந்திருப்பாங்க கியாசுதீன் கான் முகமது பின் துக்லக் இவங்களை பற்றிலாம் நம்ம எக்கச்ச இவங்க தோற்று வச்சவங்க கானை பற்றி நம்ம பார்த்தோம்னா அதாவது டெல்லியிலேருந்து தேவகிரிக்கு தலைநகரம் மாற்றிருப்பாங்க அதே மாதிரி இ இவரோட அப்பா தான் இவர் இவரை கொண்டுட்டு தான் இவர் வருவார் இவங்க சுல்தானாக இருக்கும்போது தான் துக்லதாபாத்ன்னு டெல்லிக்கு பக்கத்தில் ஒரு இடத்த வந்து தொட்டிருப்பாங்க எப்படி தொட்டிருப்பாங்கன்னா வாரங்களை சேர்ந்த காகத்திய அரசரான பிரபா பிரதாபருத்துறனை வந்து தோக்கடிச்சுட்டு அந்த செல்வத்தின் மூலிமா கியாசுதீன் வந்து அந்த நகரத்தை தொட்டிருப்பாங்க பேராசத்துக்குள்ள என்ன பண்ணிருப்பார் பல தோட்டங்கள் சீரமைச்சிருப்பார் அலாவுதீனோட தோட்டத்தெல்லாம் சீரமைச்சிருப்பாங்க இவங்க அதுக்கப்புறம் தைமுரு கீசிருக்காங்க இவங்க சிக்கந்தர்லோடி தான் ஆக்ரா நகரத்தை வந்து உருவாக்கியிருப்பார் இப்போ பார்த்தீங்களா இங்கேயே அடித்தளம் விட்டாங்க ஆக்ரா அதுக்கப்புறம் தான் முகலாயர்கள் இப்ராஹிம் ரோடி வந்து தொக்கடிச்சு முதலாம் போரில் வந்து பாபர் ஜெயிச்சு ஆக்ரா நகரத்தை வந்து தொற்று வச்சிருக்காங்கன்னா அங்கே வந்து டெல்லியிலேருந்து ஆக்ரான்றதான் தலைநகரமாக இருக்கும் அதுக்கப்புறம் முகலாயர்கள்னு நம்ம ஞாபகத்துட்டாலே ஆக்ரா தாஜ்மஹால் தான் நம்மளுக்கு ஞாபகம் அவ்வளோதான் இவ்வளோ தான் வரலாறு இப்படி தான் நம்ம படிக்கணும் இதுக்கப்புறம் வந்து நான் வந்து ஒரு வீடியோவில் வந்து அவுட்லைன் சொல்கிறேன் அதாவது உலக பூமி உருவானதுலேருந்து இப்போ வரைக்கும் உள்ள ஒரு அவுட்லைனை சொல்கிறேன் அதாவது இந்தியாவை மையமாக வச்சு அந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள் ஒரு கதையாக கேட்டுவிட்டு நீங்கள் நீங்கள் தான் ஆனால் படிக்கணும் இப்போ நான் சொல்லி கொடுத்தேனே உங்களுக்கு மைண்ட் எரியாது இதை மட்டும் பார்த்தா வந்து இப்படி படிக்கணும்னு தான் என்னால் சொல்ல முடியுமே தவிர புத்தகத்தை எடுத்து நீங்கள் தான் படிக்கணும் அவ்வளோதான் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்